உங்கள் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தங்களுக்கு உங்களுடைய உதவி தேவைப்படுது அப்படின்றது தான் இன்னையோட மினி டாரோ ரீடிங்கில் நான் உங்களுக்காக வச்சுருக்க மெசேஜ். ஹாய் ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆர் பேசுகிறேன். நம்ம சிக்ஸ்சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். நம்ம சேனலில் நிறைய டாரோ ரீடிங்ஸ் அண்ட் மினி டாரோ ரீடிங்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்த வரிசையில் இன்றைக்கி உங்கள் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தங்க ரொம்ப பிரேக் டவுன் ஆகிருக்காங்க, அவங்களுக்கு உங்களுடைய மாரல் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, நம்மக்கிட்ட தினசரி பேசிக்கிட்டே இருக்காங்க, எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப என்ன மாதிரியான மெசேஜ் உங்களுக்காக காத்துட்டு இருக்குன்னு யோசிச்சீங்கன்னா, லுக் நோ ஃபர்தர், பொறுமையா இந்த வீடியோவை முழுக்க கேளுங்க. ஏன்னா இவ்ளோ கோடி மக்கள்ல இந்த மெசேஜ் உங்க கண்ணில் பட்டிருக்குன்னா, அப்போ இந்த ரீடிங் உங்களுக்காக தான். உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்கீங்க, ஆனா உங்க மேலையும் உங்க எண்ணங்கள் மேலையும் உங்களுக்கு நிறைய நிறைய நம்பிக்கை இருக்கு. நீங்க ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட்னு கூட சொல்லலாம், ரொம்ப இலகிய மனசு அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி. பட் உங்க வாழ்க்கையிலயும் நிறைய நெகட்டிவிட்டி இருந்திருக்கு, நிறைய பிளாக்கேஜஸ் இருந்திருக்கு. எல்லாத்தையும் தாண்டி நீங்க வந்து இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டியை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. பட் இந்த நேரத்தில் ஏஞ்சல்ஸும் இந்த டாரோ ரீடிங்கும் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன வார்னிங், இது ஒரு சின்ன வார்னிங் தான். பட் கரெக்ட் டைம்ல நீங்க இதை அட்ரஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும். உங்க ஃபேமிலியில யாரோ ஒருத்தவங்களுக்கு இப்போ ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது. கைடன்ஸை விட இன்னும் பெருசா சொல்லணும்னா உங்களுடைய உதவி தேவைப்படுது. தே நீட் ஹெல்ப். ஏதோ ஒரு இடத்துல அவங்க பிரேக் டவுன் ஆயிட்டே இருக்காங்க, இது தினசரியுமே நடந்துகிட்டு இருக்கு. அவங்கள சுத்தி நிறைய நெகட்டிவிட்டியை அவங்க அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ப்ராப்ளி தே ஆர் கோயிங் த்ரூ சம்திங் வெரி டிஃபிகல்ட். உங்களுக்கு அது ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கலாம், பட் அவர்களை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். அதை அவங்க டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தே ஆர் ஃபீலிங் ஸ்டக் அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை, நான் இப்போ ரொம்ப தனிமையில் இருக்கேன், ரொம்ப ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ப்ராப்ளி வெளியிலேருந்து பார்க்குற உங்களுக்கு இது தெரியாமல் இருக்கலாம், பட் இதை அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏதோ ஒரு பெரிய மலை எடுத்து அவங்க முன்னாடி வச்ச மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தே ஆர் ஃபீலிங் அ லோன் அண்ட் லோன்லி. ஒரு தனிமையில் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. நீங்களே நோட் பண்ணுங்கள், வீட்டில் யார் அப்படி இருக்கா, ரொம்ப தனிமையை யார் விரும்பி உக்காந்துக்கிட்டு இருக்கா, கரெக்டான ரெஸ்பான்ஸ் யார்கிட்டருந்து வரமாட்டேங்குது. இது உங்கள் வீட்லேயே தான் நடக்குது, இது உங்கள் கவனத்திற்கு இன்னும் வரலை. கண்டிப்பாக இது ஒரு பியூட்டிஃபுல்லான டாரோ ரீடிங், இதை கொஞ்சம் கவனித்து கேளுங்க. அண்ட் ஆல்சோ ஒரு இமோஷ்னல் பிளாக் அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு இல்லை, அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியல. ஏன்னா ஒரு பிளாக்கேஜ் இருக்குது, அதை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு இன்னும் புரியாத புதிராக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம எதை நோக்கி போகிறோம், எய்ம்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, இப்போ நான் என்ன செய்யணும், எதை நோக்கி போயிட்டுருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை உலகத்திலே மிகப்பெரிய பிரச்சனை, அவங்களோட பிரச்சனை மட்டும்தான். அதற்கு என்ன தீர்வு அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. தெரிஞ்ச தீர்வையும் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு இப்போ ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் அது யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி தான் ஆகணும். இது கண்டிப்பாக வீட்டில் யாரோ ஒருத்தவங்க இப்படி இருக்காங்க. நான் எப்போவுமே சொல்கிறது தான், இவ்வளோ கோடி மக்கள் இருந்தாலும் யாரோ ஒருத்தர் தான் இந்த வீடியோ பார்ப்பாங்க, அதுவும் முழுக்க பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். நீங்கள் இந்த விஷயத்த இன்னும் பெருசாக்காமல், அவங்கள பயமுடுத்தாமல் எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள ஓவர் கம் பண்ணி கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். இப்போது வெளியிலேருந்து வீட்டுக்கு வரோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட் சொல்கிறோம் இல்லையா, அப்படியே வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வர மாதிரி நிறைய நம்பிக்கையை கொடுத்து, இவ்வளோதான விஷயம், இந்த மாதிரி நானும் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க வாழ்க்கையில் லிட்ரலாக ஒளி ஏற்றி வைக்கணும். நீங்கள் யூ ஹாவ் டு மேக் தெம் பிலீவ், நம்பிக்கை கொடுங்க, ஒரு அஷூரன்ஸ் கொடுங்க, அவங்களே அவங்கள நம்ப சொல்லுங்கள், ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு கொடுங்க. இது ஒரு விஷயமே இல்லை, இதுக்கு ஏன் இவ்வளோ நீ கவலைப்படுற அப்படின்ற அந்த ஒரு பாசிட்டிவான ஆப்டமிஸ்டிக்கான தாட்டை நீங்கள் தான் அவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி வாழ்க்கை நீ நினைக்கிற மாதிரியே எப்பவும் இருக்காது. சில நேரத்தில் உன்னை விட பெருசாக சேலஞ்சிங்காக வாழ்க்கை வரும்பொழுது அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், நீ தனியால் கிடையாது, வாழ்க்கை மாறிக்கிட்டே தான் இருக்கும், லாட் ஆஃப் அப்கமிங் இவெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் அவங்களுக்கு கொடுங்க. இதெல்லாம் டெம்பரரி தான், எதுவுமே பெர்மனன்ட் கிடையாது, எதுவும் நிரந்தரம் கிடையாது, எல்லாமே டெம்பரரி தான். இன்னும் நிறைய பிளாக்கேஜஸ் வரும், நிறைய தேவையில்லாத எனர்ஜிஸ் உன்னை சுற்றி இருக்கும். அது எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த மாதிரியான எனர்ஜி கிட்டேருந்து நீ ஒதுங்கிடு, நீ தள்ளிடு அப்படின்றத தான் நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அது உங்களுடைய வேலை. அவங்க பாதையில் இருக்கக்கூடிய அந்த தடைகளை நீக்கிறதும் உங்களால் முடியும். ஒரு புதிய பாதையை, புதிய டெஸ்டினேஷனை அவங்களுக்கு உங்களால் கிரியேட் பண்ணி தர முடியும். அவங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன அப்படின்றத அவங்களுக்கு தெரியும்.
ஆனால் அதை ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கோ அதை பற்றி யோசிக்கிறதுக்கோ கூட அவங்களுக்கு தைரியம் இல்லாத மனநிலையில் அவங்க இருக்காங்க. அவங்கள சுற்றி அவங்க ஆராவே ரொம்ப டார்க்காக இருக்குது. அது வந்து இவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும், எப்படி தைரியமாக இருக்கணும், கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போங்க, வாழ்க்கை ரொம்ப அழகானதுன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நான் இருக்கும் போது நீ ஏன் கவலைப்படுற, எதுனாலும் சரி நீ என்கிட்ட ஓப்பன் அப் ஆகலாம், யூ ஹாவ் சம் ஒன் டு ட்ரஸ்ட், எனக்கு இந்த மாதிரி சொல்கிறதுக்கு யாரும் இல்லை பட் உனக்கு நான் இருக்கேன் அப்படின்ற நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுங்க. டெஃபினெட்லி தே நீட் யூ. இந்த நேரத்தில் தான் நீங்கள் அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கணும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த ஃபேமிலி மெம்பர் யாருன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியே ஆகணும். ஆல்சோ நான் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன், இந்த வீடியோ எவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா, இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அவர்களுக்கு ஆறுதலாக ரெண்டு வார்த்தைகள் சொல்ல முடியும்னா ரெண்டு வரியில் கூட நீங்கள் சொல்லலாம். என்ன ஆறுதலை நீங்கள் அவங்களுக்கு சொல்லுவீங்க? இந்த மாதிரியான ஆறுதலான மெசேஜ் யாருக்கு வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ உங்களுடைய ஆறுதலான அந்த ஒரு ரெண்டு மெசேஜை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹூ நோஸுங்க, யாரோ ஒருத்தங்க ரேண்டமாக இந்த வீடியோவை பார்க்கும்பொழுது அந்த கமெண்ட்ஸில் இருக்கிற வார்த்தைகள் அவங்கள என்றைக்காவது மோட்டிவேட் பண்ணலாம். கண்டிப்பாக மோட்டிவேட்டிங்காக இரண்டு வரிகளில் ஒரு மோட்டிவேட்டிங்கான சென்டென்ஸை இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு நாள் அது பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இருக்காங்கன்னா அந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவங்க வாழ்க்கையிலையோ இல்லை அவங்க வீட்லேயோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.